கொண்டு சென்றவுடன் ஆறு விலகி வழிவிடுகிறதே. நம் குலதெய்வத்தின் மகிமையே மகிமை. இருமா இருமா இந்த பையனுக்கு வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்களோட தரவாட்டு கோயிலான ஸ்ரீ வடக்கமன்னம் பகவதி அம்மன் கோயிலோட மகா கும்பாபிஷேகம் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு போகிற ரோட்டில் கொஞ்சம்பாறைக்கிட்ட நோம்பிக்கோடு அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுற்றியும் வயல் வெளியாக இருக்கும். வயலுக்கு நடுவில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இவங்க வந்து மைசூரில் இருந்து திப்பு சுல்தானோட படைங்க கிட்டேருந்து தப்பிச்சு இந்த சாமியை கூடையில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லப்படுறாங்க. இவங்களோட கதையை வந்து பொம்மலாட்டம் மாதிரி அழகாக காட்டியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கே உடம்புல கூஸ் பம்பெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள சாமி. இவங்க கதையவே நான் ஒரு வீடியோவாக சீக்கிரம் போடுறேன். இந்த கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு கோயிலை ஃபுல்லாக இடிச்சிட்டு கேரளா ஸ்டைலில் சூப்பராக கோயில் கட்டியிருக்காங்க. இதுக்கு முழு முழு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவங்க. அவங்க மெஹந்தி சர்க்கஸ், பென் குயின் அந்த மாதிரி சில படங்களெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம ரிலேஷன் தான். உங்களுக்கு ஃபேமஸான ஒரு சாங் சொல்லணும்னா கோடி அருவி கொட்டு தே அடியம்மலை அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கு இல்லையா, அதில் வர்றவர் தான் அந்த ஆக்டர். இந்த மாதிரி நம்ம கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு நம்ம கேரளா டைப்பில் நம்ம இந்த கோயிலை கட்டலான்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆக்டர் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக அவருக்கு அங்கே இல்லவே இல்லை. ரொம்ப ஜோவியலாக எல்லாருக்கூடிய பேசுகிறதாகட்டும், ஃபோட்டோவுக்கு ஓகே சொல்கிறதாகட்டும், அவ்வளோ ஒரு கேஷுவலாக இருந்தார். எல்லாருக்கூடையும் அத்தை மாமா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பழகினார். அது மட்டும் இல்லை, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜனவரி 16th ஜனவரி 26th வரைக்கும் நடந்துச்சு. அந்த நாள் ஃபுல்லாகவே 3 நேரம் டிஃபன், லன்ச், டின்னர் எல்லாமே அவரோட ஸ்பான்சர் தான். அவர் தான் ஃபுல்லாக பொறுப்பேற்று எல்லாம் பண்ணார். அவர் மட்டும் இல்லை, அவரோட ஃபேமிலி ஃபுல்லாமே அங்கே இருந்து அவங்க தான் இந்த கோயில் கட்டுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட மாதம்பட்டி குரூப்ஸ் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க அப்பா சித்தப்பா எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க தான் இதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்து பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாமல் கமிட்டி மெம்பர்ஸ் அப்புறம் எல்லாருமே எங்கள் ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இது இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
கும்பாபிஷேகம் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணது, முளைப்பாரி வச்சு எல்லாம் பூஜை பண்ணினாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு 3 டேஸாக பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ், நைட்டு குழந்தைங்கள பாடினாங்க, பின்ன பெரியவங்க பாடுறவங்களும் பாடினாங்க. அது போக பரதநாட்டியம், அப்புறம் பொம்மலாட்டம், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இதில் போடுறேன், ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் சின்ன சின்ன கிளிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம் குலதெய்வத்தின் மகிமை உணர்ந்து கொண்டோம். அம்மனை ஆற்றில் அருகில் கொண்டு சென்றவுடன் ஆறு விளைவு வழிவிடுகிறது. நம் குலதெய்வத்தின் மகிமையே மகிமை, உடம்பெல்லாம் சிதற்கிறது. பகவதி அம்மா எங்களை காப்பாற்றி விட்டாய் அம்மா, காப்பாற்றி விட்டாய். ஃபுட் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. மாதம்பட்டி குரூப்ஸ்னால் என்ன சும்மாப்பா,
அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மாஸ்டர் ஜக்குபாய் மூலிகை டீ அப்படின்னு ஒரு 2 டேஸாக வச்சுருந்தாங்க. நார்மலாக டீ காஃபி இல்லாமல் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் எக்கச்சக்கமான மூலிகைகளும் காய்கறிகள் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு மூலிகை டீ கொடுத்தாங்க. நாங்களும் எப்படி இருக்குமோ என்னமோன்னு தான் அதை குடித்து பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டீயும் கூட இது. அவரோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவர் ரொம்ப நல்லா பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே போனாலும் ஒரு வாசகம் எழுதி வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவரோட நோட்டீஸ்லேயும் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடி என்பது உன் குழந்தை, மரம் என்பது உன் உறவு, மரம் செடி கொடி உன் வீட்டில் வளர்த்தால் உன் குடும்பத்திற்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகம்தான் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த பிஸிலையும் நான் வந்து இதை எப்படியாவது கண்டிப்பாக எடுத்து எல்லாத்துக்கும் இது எப்படியாவது தெரிய வைக்கணும்ன்ட்டு நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்காக டாய்ஸ் கடை போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுமே குழந்தைங்களுக்கெல்லாம் செம்ம ஜாலியாகிருச்சு. அதே மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் செயின்னு ஸ்டெட்டு அந்த மாதிரி ஷாப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்ததும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஸோ எல்லாமே ஜாலியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு கும்பாபிஷேகம் அடுத்த நாள். ரொம்ப சூப்பராக கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அங்கே விநாயகர் கோயில், சிவன் கோயில், பட்டத்தரசி அம்மன் கோயில் அந்த மாதிரி 4-5 கோயிலுக்கு ஒன்றா ஒரே நாளில் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணினோம். மார்னிங் 6:15 இருந்து கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒவ்வொரு கோயிலாக பண்ணிட்டு வந்தாங்க. ஃபைனலாக 10:30 பக்கம் ஆயிடுச்சு எல்லாம் முடியறதுக்கு. ரொம்பவே சிறப்பான முறையில், நல்ல முறையில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. பார்க்க முடியாதவங்களுக்கு நான் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து நீங்கள் வழிபட்டுக்கோங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்ல முறையாக நடந்து முடிஞ்சிச்சு. அங்கே லோக்கல்லேருந்து ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஹானர் பண்ணுற முறையில் கிஃப்ட் கொடுத்து மரியாதை பண்ணினாங்க. நெக்ஸ்ட் இவங்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். என்னோடய சிஸ்டர் இன்லாவோட அம்மா இவங்க பாம்பேயில் இருக்காங்க. அவங்க கூட இருக்கிற அவங்க சிஸ்டர் ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க. என்னை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணுறோம். என்னோடய பிக் ஃபேன் அவங்க. அதை எனக்கு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி 4 பேர் இருந்தால் போதும் நமக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ரொம்ப தேங்க்யூ அம்மா. தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் அங்கே இருக்கிற வயலில் போயிட்டு எல்லாம் குரூப் ஃபோட்டோ, அப்புறம் ஃபேமிலியோட ஃபோட்டோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ்க்கெல்லாம் அந்த சீனரிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணினோம். ஃபேமிலியோட சேர்ந்து எல்லோருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நான் எல்லாத்தோட ஃபோட்டோஸ் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். இந்த வயலுங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. நாங்கள் போனதுலேருந்தே பூதம் கட்டின கிணறு, பூதம் கட்டின கிணறுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அதை எப்படியோ பார்க்கணுன்னு போனோம். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல் வச்சு தான் கட்டியிருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய 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 கல் வச்சு கட்டியிருந்துச்சு. இந்த ஊரில் பயங்கரமான தண்ணி பஞ்சம் வந்தப்போ, அப்போது காலையில் எழுந்திரிச்சு மக்கள் பார்க்கும்போது நைட்டு ஒரே நாள் நைட்டில் வந்து இந்த கிணறு உருவாயிருந்ததுன்னு சொல்லி
சொல்கிறாங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் எப்போவுமே தண்ணி வத்தவே வத்தாதுன்னு சொல்கிறாங்க. இதை எவ்வளவோ கட்ட ட்ரை பண்ணினாலும் அது கட்டுறதுக்கு நிற்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போவுமே டெம்பரவரியாக தான் யாரும் வந்து விழுந்துடக்கூடாதுங்கிறக்காக சுற்றியும் செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரிக்ஸை வச்சு பெரிய பெரிய பாறைங்களை வச்சு கட்டியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்னால இதை கண்டிப்பாக ஒரே நாளில் இவ்வளோ பெரிய கல் வச்சு கட்ட முடியாது, கிணறு தோண்ட முடியாது. ஸோ அதனால் இதை பூதம் கட்டின கிணறுன்னு சொல்கிறாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சக்தியுள்ள அம்மன் இந்த கோயில். பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:00 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும், அதை விட்டால் ஈவினிங் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் நிறையா புது புது வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.